நார்த் கக்காசியன் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமியில் எப்படி அட்மிஷன் போடலாம், டைரக்டாக அட்மிஷன் போடலாம் பற்றி நான் வந்து டீன் ஆஃபீஸில் பேசியிருக்கேன், அங்கே உள்ள சீனியர் ஸ்டூடெண்ட்ஸில் பேசியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரஷ்யாவில் டைரெக்டாக அட்மிஷன் போடணும்னு ரொம்ப விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். இருக்கிற இடம் தான் வந்து சேவர்னி கஃப்காஸ்கி யூனிவர்சிட்டி, அப்படி தானே, அதாவது நார்த் கக்காசியன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மெடிக்கல் இன்ஸ்டியூட், இங்கே வந்து நிறைய இந்தியன்ஸ், கிட்டத்தட்ட 300 to 400 இந்தியன்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச், இப்போ ஃபஸ்ட் இயர் படித்தவர், இவர் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காரு. சுபைர் ஆதர்ஸ் அப்புறம் குரு, தமிழ்நாடு சேர்ந்தவங்க மாணவர்கள், இவங்க நான் ஃபஸ்ட் இயர் பார்த்தேன், இப்போ பாருங்கள் ஃபைனல் இயரில் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அலஹம்துலில்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்துருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணும்னா, இங்கே வந்து 6 இயர் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, ஃபஸ்ட் இயர்லேருந்து 6 இயர் வரை இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாம். அடுத்தது ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 2,20,000 ரூபிள்ஸ், ரஷ்யன் ரூபிள்ஸ் இதான் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 30,000 ரூபிள்ஸ், இதுதான் வந்து ஃபீஸு, ஆக்சுவல் ஃபீஸு. ஆனால் வந்து ஏஜென்ட்டுகள், ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா டைரக்ட் அட்மிஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிறைய பேர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மேட்ரு, சொல்லக்கூடிய விஷயம். யூனிவர்சிட்டி பார்த்தீங்க எப்படி இருக்குண்ணே, அலஹம்துலில்லா நல்லா இருமையான. இது வந்து டீன் ஆஃபீஸ். அடுத்தது இங்கே இங்கே ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய இருக்கா, மக்கள்லாம் எப்படி, அதெல்லாம் ஜாலியாக ஒரு பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனை, இது வரைக்கும் ஒரு பிரச்சனை. நீங்கள் ரஷ்யன் லாங்குவேஜ் தெரிஞ்சனாலும் ஓகே, இப்போ புதுசாக வர்றாங்கல்ல, அது இப்போ 6 இயர் இங்கிலீஷ்னால அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு, ஸ்டார்டிங் கொஞ்சம் தான் இருக்கும், அதான் கற்றுக் கொடுக்குறாங்க, கற்றுக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு எல்லாம், நான் மோஸ்ட்லி இதுதான் இதான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் தாராளமாக. இப்போ அதாவது புதுசாக ஸ்டூடெண்ட் வந்தால் நீங்கள் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்களே உங்களுக்கு டேரெக்டாக வரணுமா இல்லை யாராவது ஏஜென்ட் கொடுக்கலாம்? இல்லை நான் கூட டேரெக்டாக கூட பண்ணுறேன், டேரெக்டாக தான் பண்ணுறேன். ஓகே சூப்பர், சுபைர் இது டேரெக்டாக பண்ணுறாரு. இப்போ ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஏஜென்ட் கூட கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களா, இப்போ ஊருக்கு போனோம், ஊருக்கு போயிட்டு திரும்ப ஒரு 2-3 மந்தில் திரும்பி வர மாதிரி. ஓகே, ஸோ இப்போ ஏதாவது நம்ம டேரெக்டாக அட்மிஷன் போகிறாருந்தா, நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, கொடுங்க, இவங்க காண்டாக்ட் பண்ண போனால் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க, நான் இவங்க கொடுத்து உங்களுக்கு எப்படி பண்ண முடியும். ஓகே சரி, இப்படி தான் பண்ணுவோம் நம்ம, இவர் நீங்கள் பண்ண மாட்டீங்களா? சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம் பேசுங்க பாருங்க, டாக்டர் மாதிரி இப்போ தான் பாருங்க, நீங்கள் போட்டுக்கலாமா ஒரு கோட்டை, எப்படா வெளில கிளப்பி தோணுது, சூப்பர் சந்தோஷம் மேக் பண்ணது. இம்ரான் பிடிச்சிருக்கா யூனிவர்சிட்டி, இங்கே மாறிக்கிறியா, பிடிச்சிருக்கியா, ரஸ்தோ பிடிச்சிருக்கியா? நமக்கு ரஸ்தோ தான், சுபைர் வந்து ரஸ்தோக்கு தான் வந்தார், ஒரு சில காரணங்கள்னால அங்கே பிடிக்காமல் இங்கே வந்திருக்கிறாரு. ஆனால் வந்து அவர் இங்கே இந்த முடிவு எடுத்தது அவர் உண்மையிலேயே சந்தோஷப்படுறாரு, அப்படிதானே, பல ஃபைனான்சியலாகவும் சரி மற்ற நிறைய விஷயங்கள்லையும் வந்து ஹலால் ஃபுட்டு இங்கே நிறைய கிடைக்குது, ஹலால் ஃபுட்டு இதெல்லாம் நிறைய, முஸ்லீம் ஏரியா அப்படிங்கிறனால இவருக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு. சொல்ல போனால் ரொம்ப இணைவார், இன்றைய ரொம்ப ஃபீல் பண்ணார், ரஸ்தோ கொடுங்க, ரஸ்தோ கொடுங்கன்னு. கிடைக்காது, அல்லாஹ் வந்து இவருக்கு இந்த இடத்த கொடுத்தது மிக சந்தோஷமாக இருக்கு இல்லையா, அல்ஹம்துலில்லா சந்தோஷமாக போயிடுவேன். நார்த் கக்காசியன் ஸ்டேட் அகாடமி, இது வந்து ரஷ்யாவில் சவுத் பார்ட்டில் செர்கீஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த சிட்டியோட பக்கத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினரால் நி ஓது அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது ரஸ்தோ நாதனு கிருஷ்ணதார் அப்படிங்கிற சிட்டியில் ஏர்போர்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய இந்தியன்ஸ் படிக்கிறாங்க, இதை நம்ம வந்து முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசணும், சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்த்தோம் நம்ம பேசணும், அவங்க வந்து அவங்க ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க, அந்த ஃபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து டைரெக்டாக நான் வந்து யூனிவர்சிட்டியில் உள்ள டீன் ஆஃபீஸுக்கு போனேன். அங்கே வந்து அங்கே உள்ள அஃபீஷியல்ஸை மீட் பண்ணேன், டீனை மீட் பண்ணேன், ப்ரொடக்டரை மீட் பண்ணேன், அவங்கள்ட்டேருந்து நான் இன்ஃபர்மேஷன் வாங்கினேன். அவங்கள்ட்ட அவங்க ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க, அந்த ஃபீஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் சொன்னதுக்கும் யூனிவர்சிட்டியில் சொன்னதுக்கும் இது யூனிவர்சிட்டி கொஞ்சம் அப்டேட்டடாக சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா 285,000 ரஷ்யன் ரூபிள் டியூஷன் ஃபீஸ்,
ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அட்மிஷன் போடும்போது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து உருவாகுது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது நிறைய சிக்கலாக இருக்குது. அதனால் ஏஜெண்ட்டு கூட தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய பொசிஷன் நான் சொல்லியிருந்தேன், நான் 20 வருஷமாக ரஷ்யாவில் இருக்கிறேன், என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்களை. ஸோ இந்த மாதிரி எனக்கு அட்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் ஸ்டூடெண்ட் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தாராளமாக கூட்டு வரேன் சொல்லியிருந்தேன், கூட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிச்சயமாக வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நார்த் கக்காஸ் இன்ஸ்டியூட் அகாடமியில் என்னை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபீஸ் வந்து 100%, அதாவது மற்ற ஏஜெண்ட்டை விட நிச்சயமாக கம்மியாக பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு 100% அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியும். என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண காத்திருக்கிறேன். இனி நீங்கள் மீட் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அவர் ஸ்கோல் கஸ்கசாலி கோத் Студенты прямо можно поступить? Или через агент только? Студенты могут спокойно прямо к нам поступить. На скрине тебе WhatsApp номер контакт பண்ணுங்க. இது என்னுடைய மகனுடைய சேனல் தமிழ் இன் ரஷ்யா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார் டாக்டர்ஸ் அகாடமி அப்படின்னு இருக்குது, அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் டைரெக்ட் பண்ணலாம். அப்புறம் ஃபேஸ்புக்கில் இருக்க நியாஸ் ரஹ்மான் அப்படின்னு ஃபேஸ்புக்கோடைய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அங்கேயும் மெசேஜ் பண்ணலாம் மெசேஞ்சர் மூலமாக. ஸோ கீப் இன் டச். ரஷ்யாவில் MBBS மட்டும் இல்லை, எந்த படிப்பாக இருந்தாலும் சரி என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஒரு நல்லா சஜஸ்ட் பண்ணுறேன், எங்கே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, எங்கே வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும், எந்த இடத்துல பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம், உணவு வந்து நம்ம உணவுகள் எங்கே கிடைக்கும், தமிழ்நாட்டு உணவுகள், அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன் நான். ஓகே, தேங்க்யூ.